இன்னைக்கு வெங்காய தூள் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நேர் நேராக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 கப் கடலை மாவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 கப் தண்ணி. நீங்கள் கடலை மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காய பஜ்ஜிக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. வெங்காயம் கடலை மாவு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகலாம் இருக்காது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இது வந்து மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரித்து பிரித்து விட்ட மாதிரி போடணும். மேலே மேலே போடாமல் கரெக்டாக ஒரு லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். அது வெந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் எதையும் டச் பண்ணாமல் விட்டால் உடையாமல் கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, இதை நான் அப்படியே திருப்பி விடுறேன். இன்னும் கொஞ்சம் ரெண்டு சைடும் நல்லா சிவக்கிற அளவுக்கு வேகணும். நல்லா செவந்துருச்சு, இப்போ வந்து இதை எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பாகிற அளவுக்கு வேக விட வேணாம், இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். எண்ணெய் வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிடும், அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான வெங்காய தூள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.